நண்பர்களே, வெல்கம் டு ஹிம்சோம். இன்னைக்கு நம்ம செம்ம டெலிஷியஸான ஒரு ஆப்பிள் ஃப்ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இதோட ஸ்கின்னை வந்து நல்லா பீல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்கின்ஸை வந்து ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆப்பிளை வந்து 4 பார்ட்டாக கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி 4 பார்ட்டாக கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு வந்து எப்படி நம்ம பொட்டேட்டோஸ் கட் பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த ஆப்பிளை வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். பட் ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணாமல் கொஞ்சம் மீடியம் ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஆப்பிளில் வந்து நம்ம பவுடர் அந்த பவுடர்ஸ்லாம் வந்து நல்லா கோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி மீதி உள்ள அந்த ஆப்பிள் பீசஸில் வந்து நான் மீடியம் ஸ்லைசஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் பீசஸ் போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப தின்னாகவும் கட் பண்ணக்கூடாது, ரொம்ப திக்காகவும் கட் பண்ணக்கூடாது. மீடியம் பீசஸாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறணும். இதை நான் இன்னொரு பவுலுக்கு இப்போ நான் மாற்றிடுறேன். இதோட 1 டேபிள்ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். நான் குழந்தைங்களுக்கு செய்கிறனால இன்றைக்கி நான் மசாலா தூள் வந்து வேறு எதுவும் ஆட் பண்ணுறதில்ல. இதோட 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு முனியும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆப்பிள் பீசஸ் வந்து கொஞ்சம் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி இல்லாமல் இந்த பவுடர்ஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு ட்ரையாக ஆகிடும் பவுடர் சேர்க்கறனால. இதுவே பெரியவங்க சாப்பிடணுன்னா நீங்கள் வந்து சில்லி பவுடர், கரம் மசாலா, ஈவன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்து உங்களுக்கு ஏற்றாப்புல ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ குழந்தைங்களுக்குனால நான் வந்து ஜஸ்ட் இதோட சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ட்ரையாக ஆகிடும் அந்த ஆப்பிள் பீசஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ ஒவ்வொரு பீஸ்லேயும் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிற அந்த மசாலா ஐட்டம்ஸ் வந்து நல்லா வந்து மெர்ஜ் ஆகிருக்கும். இப்போ இந்த ஆப்பிளை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் வந்து நான் ஹீட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிள் பீசஸ் வந்து ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ஹை ஃப்ளேம்லையும் வச்சுடாதீங்க, ரொம்ப சிம்லையும் வச்சுடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிங்கன்னா செம்ம கிறிஸ்பியான ஆப்பிள் ஃப்ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக கிடைச்சிடும் உங்களுக்கு. என்னதான் ஆப்பிளே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தாலுமே பசங்களுக்கு சில டைம்ஸ் வந்து போர் அடிச்சிடும். ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஆப்பிள் பீசஸ் கட் பண்ணி கொடுத்து அதே மாதிரி ஜூஸஸ் போட்டு கொடுத்தாலுமே பசங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சிடும். ஸோ வந்து எப்பயாவது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு காலி பண்ணிடுவாங்க. இது அவங்களுக்கு வந்து ஒரு புது டேஸ்டாகவும் இருக்கும், ரொம்பவும் அவங்களுக்கு பிடிக்கும். இதை நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நம்மளோட ஆப்பிள் ஃப்ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து நல்லா ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணி இன்னொரு பவுலுக்கு மாற்றிட போகிறோம். இதே மாதிரி மீதி உள்ள ஆப்பிள் பீசஸையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறலாம். நான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் நார்மல் கலர் இருக்கிற மாதிரி தான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ செகண்ட் டைம் வந்து நான் ஃப்ரை பண்ணும்போது நல்லா கொஞ்சம் டீப் ஃப்ரையே பண்ணேன், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி. ஸோ உங்களுக்கு ஏற்றாப்புல நீங்கள் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகி செம்ம ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்மளோட ஆப்பிள் ஃப்ரைஸ் வந்து செம்மையாக ரெடி ஆயாச்சு. நான் இதை இன்னொரு பவுலுக்கு மாற்றிடுறேன். அவ்வளோதான், செம்ம குவிக்காக பண்ணிடலாம். ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டான ஆப்பிள் ஃப்ரைஸை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஆப்பிள் ஃப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள ஜூஸியாகவும் சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஹேம் சோமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி.